நெல்லையில் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடலை பெற்றுக் கொள்வதாக அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். நெல்லையில் உணவகத்தில் உணவருந்துவிட்டு வெளியே வந்தபொழுது தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் குற்றவாளிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் இவர்கள் நேரடியான குற்றவாளிகள் அல்ல என்றும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோரி தீபக் ராஜாவின் உடலை பெற்றுக் கொள்ளாமல் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தீபக் ராஜாவின் உடலை பெற்றுக் கொள்ள அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். 7 நாட்களுக்கு பிறகு உடலை பெற்றுக் கொள்ள உறவினர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். 2000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நெல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன் விரோதம் காரணமாக நெல்லையில் தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது உடலை பெற்றுக் கொள்ள தற்பொழுது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். படுகொலை தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விசாரணை இன்னும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்ததன் பேரில் தற்பொழுது தீபக் ராஜாவின் உடலை பெற்றுக் கொள்வதாக அவரது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, தீபக் ராஜா உடலை பெற்றுக் கொள்ள உறவினர்கள் சம்மதித்திருக்கிறார்கள், வேறு என்ன தகவலை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க? பொங்கலி, திருநெல்வேலி மாவட்டம் வாகைகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் கடந்த 20-ஆம் தேதி பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய உணவகத்திற்கு உணவகம் வந்து வந்தபோது மர்ம நபர் கார் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது வரை 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்ட பட்சத்தில் தான் நாங்கள் உடலை வாங்குவோம் என தொடர்ந்து 7 நாட்களாக உறவினர்கள் உடலை வாங்காமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது வரை 8 பேரை கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் உறவினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உறவினர்கள் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில், அதாவது திருநெல்வேலி மாநகர் பகுதியில் கூடிய அரசு மருத்துவமனை பின்னரவையிலிருந்து உடலானது உறவினரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உடலை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய தந்தை, அவருடைய சகோதரர் மற்றும் அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து 100,000-க்கான பொதுமக்களும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து அவர் உடலானது ஊர்வலமாகவே அவர் சொந்த ஊரான வாகைகுளம் பகுதிக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக மாவட்டம் முழுவதும் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உடலை கொண்டு செல்லக்கூடிய அந்த 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 பக்கங்களும் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களை தற்காலிகமாக மூடவும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த உடலை கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் வாகைகுளத்தில் இருக்கக்கூடிய அவர் அந்த இடுகாட்டில் நல்லடக்கம் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக உறவினர் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடலானது உறவினரிடம் ஒப்படைக்கப்படும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.